வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குஜராத் வெர்சஸ் டெல்லி மோதிய போட்டியில் தலைகீழாக மாறிய புள்ளிப்பட்டியல், சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி உள்ளது. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடரில் இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் 40th லீக் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டெல்லி மற்றும் குஜராத் அணிகள் மோதியிருக்காங்க. இந்த போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணியானது பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய டெல்லி அணிக்கு மெக்குர்க் அவர்கள் 23 ரன்களில் சந்தீப் வாரியர் வேகத்தில் அவுட் ஆனார். அதே ஓவரில் மறுபுறம் அதிரடியாக விளையாட முயற்சித்த பிருத்விசா அவர்கள் 11 ரன்களில் சந்தீப் வாரியர் வேகத்தில் பெவலியை நோக்கி திரும்பினார். அதோடு நிற்காத சந்தீப் வாரியர் அவர்கள் அடுத்ததாக வந்த சாய் ஹோப்பை 5 ரன்களில் அவுட் ஆகி ஆரம்பத்திலேயே டெல்லிக்கு அச்சுறுத்தலையும் கொடுத்தார். இதனால் 44 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று தடுமாறிய டெல்லி அணிக்கு அடுத்ததாக வந்த அக்சர் பட்டேல் மற்றும் கேப்டன் ரிஷப் பந்த் ஆகியோர் அதிரடியாக ரன்களை குவித்தார்கள். குறிப்பாக பேட்டிங்கில் நீண்ட நாட்கள் கழித்து முன்கூட்டியே விளையாடும் வாய்ப்பு பெற்ற அக்சர் பட்டேல் அவர்கள் அதனை வீணடிக்காமல் சிறப்பாக விளையாடியுள்ளார். அந்த வகையில் மிடில் ஓவர்கள் முழுவதும் குஜராத் பவுலர்களை அதிரடியாக எதிர்கொண்ட இந்த ஜோடியானது 4th விக்கெட்டுக்கு 113 ரன்கள் என்ற மெகா பாண்டர்ஷிப்பை அமைத்து டெல்லி அணியை வெளிப்படுத்தினார்கள். அப்போது அரைசதம் அடித்த நம் அக்சர் பட்டேல் அவர்கள் 5 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 66 ரன்களையும் குவித்து தன்னுடைய அதிகபட்ச ஐபிஎல் ஸ்கோரை பதிவு செய்து சொந்த சாதனையுடன் ஆட்டமிழந்தார். அவருடன் மறுபுறம் சேர்ந்து விளையாடிய கேப்டன் ரிஷப் பந்த் அவர்கள் 34 ரன்களில் அரைசதம் கடந்து டெல்லியை 200 ரன்கள் தாண்ட வைத்தார். நேரம் செல்ல செல்ல வெளுத்து வங்கிய அவர் கடைசி வரை அவுட் ஆகாமல் 5 பவுண்டரி 8 சிக்ஸருடன் 88 ரன்களையும் விளாசி 204.65 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசி சூப்பர் ஃபினிஷிங் கொடுத்தார். குறிப்பாக மோகித் சர்மா வீசிய கடைசி ஓவரில் மட்டும் 2 ஒய்டு 4 சிக்ஸர்கள் 1 பவுண்டரி என மொத்தம் 30 ரன்கள் குவித்த அவர் டெல்லிக்கு அற்புதமான ஃபினிஷிங் கொடுத்தார். மறுபுறம் அவரிடம் சரமாரியாக அடி வாங்கிய மோகித் சர்மா அவர்கள் மொத்தமாக 4 ஓவரில் 73 ரன்களை கொடுத்தார். இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் ஒரு போட்டியில் அதிக ரன்கள் கொடுத்த வீரர் என்ற மோசமான சாதனையையும் படைத்துள்ளார். இறுதியில் டெல்லி அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 224 ரன்களையும் எடுத்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய குஜராத் அணியில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அவர்கள் அதிரடியாக விளையாடி அரைசதம் அடித்தாலும் இறுதியில் குஜராத் அணி தோல்வியை தழுவியுள்ளது. குஜராத் அணியின் இந்த தோல்வி என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணியை புள்ளிப்பட்டியலில் இருந்து காப்பாற்றியுள்ளது. ஏனென்றால் குஜராத் அணியும் சிஎஸ்கே அணியும் புள்ளிப்பட்டியலில் சரிசமமான புள்ளிகளுடன் உள்ளது. இந்த போட்டியில் மட்டும் குஜராத் அணி வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி ஒரு இடம் சரிந்து 6th இடத்திற்கு வந்திருக்கும். குஜராத் அணி 5th இடத்திற்கு சென்று இருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் சிஎஸ்கேவுக்கு சாதகமாகவே இந்த போட்டியின் ரிசல்ட்டும் மாறியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்